இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஏ ஃபைவ்ல வந்து டாட்ஜ் ரேம் மாடல் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆலன்ட் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்டார் ப்ரோ, டாட்ஜ் மாடல் கார் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக பண்ணுறோம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ரேம்லேயே வந்து இன்னைக்கு மூணு மாடல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மார்க்டு, ஸோ மார்க்டு இருக்க போலீஸ் கார், தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்மார்க்டாக இருக்கிறது, தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிவிலியன் வெஹிக்கல்ஸ். ஸோ போலீஸ் கார் கிடையாது, நார்மலாக இருக்க ஒரு டாட்ஜ் ரேம். மூணுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மூணுத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலில் நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் வச்சுட்டேன், அதனால தான் நான் திரும்ப டவுன்லோட் கொடுக்கல. எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா, ஸோ இந்த பேஜ் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பாட்டமில் டவுன்லோட் திஸ் ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மூணு பேக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் இதில் வந்து ஆட் ஆன், ஒன்று பார்த்தீங்கன்னா 5M. ஸோ இது மூணுத்தையுமே வந்து நம்ம சிங்கிள் பிளேயரில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்எம்எல் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எல்எம்எல் நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்எம்எல் இன்ஸ்டால் பண்ணலைன்னா எல்எம்எல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ போய் பாருங்கள், மறக்காமல் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் இந்த எல்எம்எல் வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் நீங்கள் எல்எம்எல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க் ரேஞ்சர் பேக் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபோல்டர் இருக்கா. ஸோ ஃபைல்ஸ் என்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஸோ இந்த பார்க் ரேஞ்சர் இருக்கிறத ட்ராக் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் இது ட்ராக் ஆகி ட்ராப் பண்ணோடனே மறுபடியும் பேக் வந்துட்டு இஎல்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த பார்க் ரேஞ்சர் பேக்கில். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை மூணு ஃபைல் இருக்குங்களா, இதை மூணுத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட GTA 5 கேம் டேரக்டரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேம் எங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்கன்ட்டு அதில் வந்து இஎல்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இஎல்எஸ் வந்து எப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம் போலீஸ் கார் இன்ஸ்டால் பண்ணுறதுல, உங்கள்கிட்ட இஎல்எஸ் இல்லைன்னா அதையும் பார்த்து பண்ணிக்கோங்க எப்படி இஎல்எஸ் இன்ஸ்டால் பண்ணுன்ட்டு. தென் பேக் டிஃபால்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மூணு செலக்ட் பண்ண மூணு ஃபைலையும் வந்து ட்ராக் பண்ணி இந்த ஃபோல்டரில் வந்து ட்ராப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சது. தென் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், உங்கள் GTA 5 டேரக்டருக்கே வந்துடுங்க. வந்தீங்கன்னா மாட் மேனேஜர் சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், இதை வந்து நீங்கள் எல்எம்எல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாட் மேனேஜர் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் இருக்காது. ஸோ மாட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மாட் மேனேஜர் UI.exe இருக்கா, அந்த ஃபைலை ரன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கா தேர்டாக, அதை கிளிக் பண்ணுங்கள். தென் அதில் ப்ளஸ்ன்ற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வெஹிக்கல் ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும், நம்ம டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த பார்க் ரேஞ்சர் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம், ஐ மீன் ஃபஸ்ட்டு பேக் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை மினிமைஸ் பண்ணி வச்சுப்போம். தென் இந்த ஜிப் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். செகண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இது வந்து 21 ரேம், இதுவும் வந்து ஆட் ஆன் பேக் தான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து 5M வெர்ஷன். ஸோ 5M வெர்ஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஃபோல்டரை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க, இனிமேல் இதுக்கு நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 21 ரேம்ன்றக்கலாம் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டெம்ப்ளேட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதை அப்படியே டெலீட் பண்ணிடுங்க, அது நமக்கு தேவையே கிடையாது. இப்போ இந்த ஃபைல் மட்டும் இருக்கா, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்கள் எல்எம்எல் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு இப்போ இந்த 21 ரேம் இருக்கா, ஸோ அந்த ஃபோல்டர் அப்படியே செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்லி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தென் அடுத்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு மாடல் தான், அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்ன்னு சொல்லி இதுக்குள்ளே ரேம்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கா. ஸோ இந்த ஃபோல்டரை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அதே ஜிப் ஃபைலில் இஎல்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த அன்மார்க்டு ரேமை வந்து எங்கே கொண்டு போய் போகணுன்னா GTA 5 டைரக்டரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ GTA 5 போயிட்டு இஎல்எஸ் பேக் டிஃபால்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கார்டு தான், அதை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும். மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் போயிட்டு ஸோ இந்த ரேம் அப்படின்றக்கா அந்த ஃபோல்டர் அப்படியே செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேம் ஓப்பன் பண்ணி இன் கேமில் வந்து நம்மளோட கார்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் ட்ரைனர் ஓப்பன் பண்ணிக்குவாங்க.
இதில் நீங்கள் எந்த ட்ரைனர் யூஸ் பண்ணாலும் சரி, வெஹிக்கல் ஸ்பானிங்கில் போயிட்டு ஆட் அண்ட் வெஹிக்கல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த ரேம் மாடல். வண்டி பார்த்தீங்களா செமையாக இருக்குது. இது வந்து நார்மல் போலீஸ் கிடையாது. ஸோ அடுத்த மாடல் பார்ப்போம். அடுத்தடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வேறு ஆட் ஆன் கார்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரியல் லைஃப் போலீஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளோரிடாவோட பெட்ரோல் கார்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுனால பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 19F250 அப்படின்ருக்குல்ல, ஸோ இந்த மாடல் ஐ திங்க் இது ஃபோர்டு. இது வந்து அந்த பார்க் ரேஞ்சர் பேக்லேயே வந்துடுது. ஆனால் அந்த பார்க் ரேஞ்சர் பேக்கில் ரேம் மாடலும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட்ஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. கிளைமேட் டைமிங் மாற்றி பார்ப்போம். ஆ ஓகே, இப்போ பாருங்கள் பக்காவாக இருக்குது. ஸோ இது ஸ்டேஜ் ஒன்னுக்கு வந்து இந்த லைட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டேஜ் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் எரியுது. ஸ்டேஜ் த்ரீ போகிறப்ப இந்த லைட்ஸ் மட்டும் எரியுது. இப்போ மறுபடியும் நம்ம டைம் வார்னிங் வச்சுப்போம். வெஹிக்கிள்ஸ் பண்ணி போயிட்டு அடுத்த வண்டியை பார்ப்போம். ஸோ இதுதான் ரேம் மாடல். நம்ம ஆலன் ப்ரோ கேட்டது ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே நைட் டைம் பார்ப்போம். ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, தென் ஸ்டேஜ் த்ரீ. ஓ அடுத்த வண்டி நீ வரல, இதுங்க அடுத்து பார்ப்போம். பிஆர் ராப்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த பார்க் ரேஞ்சர் பேக்கில் வருது. ஆக்சுவலி இந்த தாகோ மாடல் வந்து வேற காரு, இது கிடையாது, அதனால தான் அது வரல. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அன்மார்க்டு ரேம் இருக்கு. அன்மார்க்டு ரேம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம்ல. ஸோ டைம் மாற்றிடுவோம். ஸோ இது அன்மார்க்டு ரேம், போலீஸ் கார் தான் ஆனால் அன்மார்க்டு பார்த்தீங்களா. பின்னாடியெல்லாம் லைட்ஸ் இருக்கு பாருங்க, செமையாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது மாட் இன்ஸ்டால் பண்ணும் தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நம்ம வந்து டியூட்டோரியல் பண்ணுவோம் அதுக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நல்லா பார்க்க முடியும்.